விக்ரமாண்டி தேர்தல் சொல்லுங்க. அவர் அவர் அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி பொதுவாகவே வந்து தேர்தல் கண்டு அஞ்சுவது கிடையாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அறிவியல் வளர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அறிவியல் வளர்ச்சியில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, படிக்க கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இந்த ரோபோ, இப்போ இந்த ரோபோட்டு வந்து என்னென்னா அதே பரிமாறு தான். இப்போ என்னென்னா குடும்ப ஃபேமிலிங்க கிச முத்தம்லாம் கொடுக்குதா, மன அதை மனைவி இப்போ மனைவி தொந்தரவே இல்லாமல் இருக்கின்றக்கு வெளிநாட்டிலாம் இப்படி ஒரு பொம்மையை வாங்கி ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது பாட்டு சொன்னால் சொன்னதை செய்யுது. இப்போ ஹோட்டல்லையும் அது மாதிரி, அது மாதிரி திமுக தேர்தல் தேர்தலுக்கு செல்வா, தேர்தல் தேர்தலுக்கு புது புது கண்டுபிடிப்பா. இது எப்படி மக்களை ஏமாற்றி இப்படி எப்படி மக்களை வந்து மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசமாக புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா கெடா விருந்து, அதில் பார்த்தீங்கன்னா கெடா விருந்துக்கு வந்து சாப்பிட்டு போகிறத கீழே அழியில் இலையில் முன்னால் விருந்து வைப்பாங்களாம். எங்கே தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பக்கத்தில் விருந்து வைப்பாங்களாம், மொய் விருந்து. அந்த மாவட்ட கவர்ச்சி ஜெயகுவரசு மொய் விருந்துன்றனா அந்த குடும்பத்தில் ரொம்ப நாள் கழித்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தாதுன்னா அந்த மொய் விருந்தில் வந்து என்னென்னா கீழே பணம் வச்சுட்டு போவாங்க, சாப்பிட்டு பணம் இவங்க வச்சுட்டு போவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அது மொய் விருந்து சாப்பிட்றவங்க வச்சுட்டு போவாங்க, அது எழுத மாட்டாங்க அதில் வச்சுட்டு போவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, மொய் விருந்தும் போட்டு கீழே பணமும் வச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இப்போ ஈரோடு சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏன்னா ஆடு மாடுகளை தொழுவத்தில் அடைக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். என்னப்பா ஜெகன் பார்த்துருக்கீங்களா, இப்போ கிராமத்துக்கு போயிருக்கீங்களா, ஆடு இந்த செம்பரி ஆடு இந்த அங்கங்கே இது வைப்பாங்க. எங்கள் ஊர் எங்கள் வயக்காலில் கூட பார்த்தீங்கன்னா மந்த இந்த ஆட்டை போட்டு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா உரம் நைட்டில் தங்க வச்சிங்கன்னா உரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கெடை போடு. அந்த கெடை போடுறது இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்பா, கெடை போடுறது அந்த மாதிரி கெடை போடுறது அது மாதிரி மக்களை போய் அடைச்சி வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா நாங்களும் சொல்லி சொல்லி மாறிட்டோம். அந்த மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட ஆட்சியாளர் தான் எங்களுக்கு ஆர்வம், அந்த இதில் எலெக்ஷன் ஆஃபீஸர். அவர்கிட்ட போய் பெட்டிஷன் நானே பேசினேன், நானே நேரடியாக போய் பெட்டிஷன் கொடுத்தேன், நோ ஆக்ஷன். ஏன்னா எங்கள் எடுக்க போகிற அமைச்சர்கள் தான் அதை செய்கிறாங்க. அத்தனை அமைச்சர்களும் சரி மாவட்ட அங்கே நின்றது காங்கிரஸோ, நின்றதோ காங்கிரஸு, வேலை பார்த்ததோ திமுக. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியில் அவங்க தலைவர்கள் இப்போ வர்றாருன்னா ஜெய் இப்போ நம்ம முதலமைச்சர் வர்றாரு, அப்புறம் வாரிசு அவர் வாரிசு வர்றாருன்னா 1000 ரூபா அப்படியே தலைவர்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. புது புது படங்கள் போடுறது அவங்க பொழுதுபோக்குக்கு இப்படியெல்லாம் செஞ்சாங்க. நான் சொல்கிறது வழங்குதுங்களா, கேட்குதாப்பா. இந்த மாதிரி நான் விவரமாக தானே சொல்கிறேன், என்னங்க நான் விவரமாக தானே பேசுகிறேன், இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், சரியாக தான் பேசுகிறேன். இல்லை அவங்க செஞ்சது, நாங்கள்லாம் தேர்தலில் போய் வேலை பார்த்தோம், இங்கே இங்கே இருக்க எல்லாருமே போய் பார்த்தோம். நாங்களும் எவ்வளோ தான் கத்துற வீடு வீடாக போகும்போது அப்பா உங்களுக்கு தான் ஓட்டு, இவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு, சாக்கடை போ எங்களுக்கு தண்ணியே கொடுக்கலை, நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றின குடிநீர் கூட நிறைவேற்றலைன்னு ஈரோட்டு மக்கள் பேசுனாங்க. எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சுற்றுலா பயணம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜெயிக்க வச்சு இது பண்ணி அது ஒரு வெற்றின்னு கொண்டாடினாங்க. இப்படி வெற்றின்னு கொண்டாடிட்டு அதே மாதிரி அது கூட்டணி காங்கிரஸ் நின்றது கை சின்னம். இங்கே யாருன்னா அந்த விசுவாசத்தை பாருங்கள், இளங்கோவன் சொல்கிறாரு இன்றைக்கி நடக்கிற ஆட்சி நடக்கிற தமிழகத்தில் நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்றார். இவருக்கு என்ன பரிசு கொடுக்குறதுனே தெரியல. காமராஜர் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கிற ஒரு தலைவரை ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு, இதை தமிழகத்தில் இருக்க காங்கிரஸ்காரங்களும் யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா? சத்தியமூர்த்தி பவன்லேயே சொல்கிறாரு இது காங்கிரஸ் ஸ்டாலின் காங்கிரஸ் மாதிரி முதலமைச்சர் காமராஜர் மாதிரி ஆட்சி செய்கிறாருன்றார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வீரபாண்டி இந்த இப்போ விக்ரபாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியல.
அங்கே அங்கே ஜனநாயகம் தயாரிக்க போகிறதில்ல. என்ன விதமான தேர்தல் ஆணையம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல. அப்புறம் அதில் போய் எதுக்கு தொண்டை? அதில் எங்கே தான் நிரூபிச்சிட்டோமே. இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் எங்களுக்கும் இந்த ஜெயித்தவங்களுக்கும் 6000 ஓட்டு தான் வித்தியாசம் திமுகவுக்கு. இல்லை 6000 இல்லை இல்லை, இந்த ஒரு தேர்தலில், இனி தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் பொதுவாக வந்து ஜனநாயகம் என்னைக்கு தேர்தல் ஆணையம் என்னைக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுப்போம், இந்த மாதிரி சம்பவங்கள் எது நடக்காத கொண்டித்தழுவில் கிடமாடு மாதிரி அடைக்காமல் போடாமல் இந்த கொண்டித்தழுவில் அடைக்காமல் இருக்கிற மாதிரி செஞ்சால், பணம் கொடுக்காமல் இருந்தால் அதிமுக நிச்சயமாக நிற்கும். ஜனநாயகத்தை நாங்கள் நம்புகிறோம், ஜனநாயகத்தை நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ கூட பாருங்கள், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் கூட்டணி, எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கி முழுமையாக 40 தொகுதியில் வெற்றி பெற்றோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2014 37 தொகுதியில் வெற்றி பெற்றோம். எங்கள் அம்மா இருக்கும்போது கூட்டணியே இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்றோம். நாங்கள் ஆளுங்கச்சு தனித்து நின்று எங்கள் ரெட்டலையர் நின்றுச்சு. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நின்றுருக்கணும்ல. செல்வாக்கு கூடிருச்சு, இப்போ 200 தொகுதியில் வந்துடுவோம். சில அமைச்சர் 234 தொகுதியும் அவர் பேராசை 234 தொகுதியிலும் வந்துடும்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த வெற்றினால் திமுக காரங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? உண்மையான வெற்றியாது, உண்மையான வெற்றி அல்ல இது, வாங்கப்பட்ட வெற்றி, மக்களை விலைபேசி வாங்கப்பட்ட வெற்றி. மற்றும் இதில் வந்து கூட்டணி கட்சி அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு நான் கேட்குறேன், அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கோங்களா? அவங்களுக்கு ஏன் எதுக்குங்க தனித்தனி கொள்கை? அவங்களும் திராவிட கொள்கைன்னு வச்சுக்கிறோன்னு, திராவிட முன்னேற்ற என்ன தலைவர், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை தான் எங்கள் கொள்கை அப்படின்னு கம்யூனிஸ்ட் எல்லாமே கட்சியை இது பண்ணிடலாம். ஏன்னா அவங்க அந்த கொள்கை பிரகாரம் கடந்த 3.5 ஆண்டுகளாகுமா எந்த குரலும் கம்யூனிஸ்ட் கொடுக்கவே இல்லை. விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க, அன்பு சகோதரர் திருமாவளவன் இருக்கிறாரு, வேங்க வயல் அங்கே வந்து மலமே கொண்டாந்து கலத்த இதில் தண்ணிட்டங்களை இது பண்ணாங்க. ஒரு பட்டியலை நம் பெண்ணை கூட்டி போய், ஆசை வார்த்தை கூட்டி போய், ஒரு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் உடைய மகன் மருமகன் கொத்தடிமை மாதிரி வச்சு சூடு போட்டு வச்சுருந்தாங்க. இதை கேட்கலை. பார்த்தீங்கன்னா 10 ரூபா கூட விட்டதுனால அவரை பிடிச்சி செந்தில் பாலாஜி உள்ளே போட்டு அதுக்கு எதிர்த்து கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் போய் கோயம்புத்தூரில் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்கு கொள்கை? நான் கேட்குறேன், எப்பா நான் கேட்குறது நியாயமாக என்னப்பா, என்ன தலைவர் நியாயமாக என்னங்க, எதுக்குங்க தனித்தனி கொள்கை? அப்புறம் என்னங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் இந்த தேர்தல்லையும் அத்தனை பேர் நின்றுருக்காங்க. ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு 2 ஆளுங்கட்சியும் எதிர்த்துருக்கோம் நாங்கள். எங்கள் தொண்டர்கள் எதிர்த்து வேலை பார்த்துருக்காங்க, பணபலத்தை எதிர்த்து வேலை பார்த்துருக்காங்க, 2 ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலத்தை எதிர்த்து வேலை பார்த்துருக்கோம், எங்கள் நிர்வாகிகள் பார்த்துருக்காங்க. ஆக பொதுச் செயலாளருடைய நியாயமான இது வந்து என்னன்னா, அவருடைய தீர்வு நாங்கள் நிச்சயமாக, நாங்கள் மக்களுடைய மனநிலையை பார்க்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா ஏறி இருக்க விலைவாசி, நடந்திருக்க தில்லுமுள்ள போல், மாவட்ட ஆட்சித்தலைவர் பாதுகாப்பு இல்லை, விஓக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இக இந்த ஆட்சியில் 3 ஆண்டுகளில் எல்லாமே, இப்போ கூட ஒரு சின்ன சம்பவம், நாகத்தீர்த்தத்துக்கு அருகாமையில் போயிட்டுருக்கேன் நான், நீங்கள் பார்த்தீங்களா, வேகமாக ஒருத்தர் ஓடியாந்தார். நான் ஒரு நிழல் கூட கட்டி கொடுத்துருக்கேன், அங்கேருந்து ஓடியாந்தார். ஓடியாந்து ஏதோ கோரிக்கை வைக்க போகிறாரு அப்படின்னு வந்தானே. அண்ணே என் பேர் கருப்பையானே, எங்கள் அப்பா பேர் வீரையானே, அண்ணே நான் குடிம்பங்குளத்தில் தானே இருக்கேன், என்னே 200 ரூபாய்க்கு மேலே குவாட்டர் விற்கிது, அதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள், நீங்கள் எது எதுக்கோ கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு. எதுவோ என் மனைவி கூட எனக்கு கொஞ்சம், நான் கூட ஏ ஏதாச்சும் இருக்கும் ஜெயந்தி வேண்டாம் அப்படின்னேன். என் துணைவியார்கிட்ட இல்லை இல்லைங்க, ஓடியாரா பாருங்கள், அவர் ஓடியாரார், கொஞ்சம் வண்டியை ஏ நிப்பாட்டியா அப்படின்னு டிரைவரை சொல்லி வண்டியை நிப்பாட்டு கேட்டா, அண்ணே சொல்லுவீங்களா, அண்ணே சொல்லுவீங்களா, ரொம்ப வேகமான ஆளாக அவர், சட்டமன்றம் கூட போகுதுனே, போய் குறைக்க சொல்லுங்கண்ணே, நீ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சம்பவங்களே நடக்குது, என்ன சொல்லுங்கள், நீ ஏன் சொல்லுங்கள், வேற என்ன தான் சொல்லணும். இடைத்தேர்தல் நான் ஆ
மக்களை நம்புறோம்ல, மக்கள் தான் எஜமானர்கள். நாங்கள் நம்பித்தான் நிற்கிறோம். நம்பிக்கை தான் தம்பி வாழ்க்கை. இப்போ நீ 100 ஆண்டுகள் வாழ்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திருமணம், மதிவானதுக்கு திருமணம் நடக்க போகுது, மதிவானதுக்கு திருமணம் நடக்க போகுது. எல்லாரும் அவருக்குள்ள பிள்ளைகளாம் பெற்று பெருவாழ் வாழ்வார்னு தான் இருக்கான். ஆக்கா நம்ம சாக போகிறது நான் இன்றைக்கே இதுவாக முடியுமா? என்ன தலைவா நீங்க அதுக்கெல்லாம் இல்லை, அப்படி இல்லை, பொதுவாக சொல்கிறேன். எல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் மக்கள் மனநிலை மாறும். இது இன்னும் இப்போ 3 ஆண்டுகள்லேயே மக்கள் இந்த துன்பப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது, பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய குணபலம்ங்கிறே எப்படின்னா, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும், சட்டமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும். தங்களை ஆளக்கூடியவர் யார் என்பது தான் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், 80 நான் பல முறை எடுத்து சொல்லியிருக்கேன், 80 இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. இதை காட்டிலும் பெரிய வெற்றி பெற்றாங்க. இது இதே மாதிரி தான் வெற்றி பெற்றார். கலைஞர் இருந்தார், அன்னை இந்திரா காந்தி இருந்தாங்க, கலைஞர் இருந்தார். போட்டியிட்டு தோத்து சட்டமன்றத்தில் தோற்று போயிட்டாங்களே. ஏறத்தால் எங்கள் கூட்டணி அவர் எதிர்கட்சியாக கூட வர முடியலையே. திமுக எத்தனையோ தேர்தலில் திமுக புறக்கணிச்சிருக்க, தேர்தல் நிற்கலையே, இடைத்தேர்தல் நிற்கலையே, டெபாசிட்டு காலியாக இருக்குது ஆர்கே நகரில். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது? நாங்களாச்சும் தனித்து நின்றோம். இப்போவும் சொல்கிறேன், சவால் விடுறேன். நாம் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் தனித்து இனி வர்ற தேர்தலில் எங்கள் கட்சி உதயசூரியனில் நின்றா உங்கள் கூட்டணி கட்சி, உங்களுக்கு கூட்டணி நீங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுப்போம், உங்கள் சின்னத்துக்கு நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கூட்டணி கட்சிக்கார பேச முடியுமா? தனித்து தொகுதியில் நிற்க சொல்லுங்கள், நாங்களும் நிற்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர் ஓட்டு கேட்கட்டும், அவரும் ஓட்டு கேட்கட்டும். சார் அதெல்லாம் அவங்க பேச்செல்லாம் இப்போ எடுபட, அவங்கெல்லாம் இப்போ கட்சியிலே இல்லை, இப்போ பொதுச் செயலாளர் தான். அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க, சொல்கிறது இல்லை, அவங்க சொல்கிறது வேற, அவங்க 1000 சொல்லலாம். எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக சொல்லிட்டார், எங்கள் துணை பொதுச் செயலாளர் விவரமாக சொல்லிட்டார். நீ அதை போயிட்டு நீங்கள் அதை கேட்டீங்கன்னா நீங்கள் அதில் தான் போடுங்க. ஏங்க இதை கேட்டுட்டு நீங்கள் எதை போய் பேசிட்டு இப்போ தொண்டர்கள்லாம் கரெக்டாக இருக்காங்க. தொண்டர்கள்லாம் இவ்வளோ பெரிய ஓட்டு வந்து இப்போ ஓட்டு வங்கி வந்து எங்களுக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் இப்போ கூட தான் வாங்கியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க. பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. மற்ற கருத்துக்கள்னா அடுத்ததெல்லாம் அடுத்த நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் எங்கள் தலைவர் வரும்போது கேளுங்க, அவங்க பதில் சொல்லுங்க. என்னை பொறுத்தளவுக்கு எல்லாம் அவர் இருக்கும்போதும் தோல்வி அடைஞ்சிருக்கோம்ல, 2019ல் இல்லை அப்பவும் தோத்தோம்ல. அது நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, அதுக்கெல்லாம் நான் விமர்சனத்துக்கு வரல. அது ஏற்கனவே பொதுச் செயலாளர் இப்போ முடிவெடுத்துட்டார், துணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். இதில் மாற்றம் வேணும்னா மேலே இருக்கவங்க தான் அதுக்குன்னு குழு வச்சுருக்காங்க. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு திமுக தான் எங்களுக்கு எதிரி, அதில் மாற்று கருத்து எதுவும் இப்போ கூட நான் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு திராவிட மன்ற முன்னேற்ற கழகத்தை பற்ற ஒரு தீய சக்தி, அது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கு தான் நினைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமான இன்றைக்கி மணல் கடத்தல், பார்த்திங்கன்னா குவாரிகள் முறைகேடு, எல்லாமே முறைகேடு நடக்குது. கரண்ட் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நின்றுது, நீங்களாம் அனுபவிப்பீங்க. எங்கள் காலத்தில் ஒரு மணி நேரம் கரண்ட் நிப்பாட்டியிருக்குமா? தடையற்ற மின்சாரம் கொடுத்தோம், இப்போ அப்படி இல்லை. எல்லாம் அவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் இப்போ வேறு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோன்னு நம்ம முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில், அதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 40 வழி ஓட்டு போட்டோம். நம்ம முதலமைச்சர் அவர் என்ன நாங்கள் இல்லைன்னா இவர் கொடுக்கணும்ல, இவர் ஆட்சியில் தானே இருக்கார். டீசல் வந்து 50 ரூபாய்க்கும் பெட்ரோல் 65 ரூபாய்க்கும் தருவன் இருக்கார் நம்ம முதலமைச்சர். அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அந்த பரிசு இந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்திலே அறிவிப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமேல் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும், கேஸ் மானியம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி டீசல் வந்து 50 ரூபாய்க்கும் பெட்ரோல் 65 ரூபாய்க்கும் கொடுப்போம்னு அறிவிக்க போகிறார். அறிவிக்க வேணும்,
எங்களுக்கு இல்லை இல்லை அப்போ இல்லை இல்லை எங்களை பொறுத்த அளவுக்கு எங்கள் அம்மா எடுத்த முடிவில் இப்போ நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கல விரும்பலை. அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துகிற ஒரு கட்சியாக இருக்குது. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்கள் மதசார்பற்றவர்கள், தமிழக மக்கள் பொதுவாக மதசார்பற்றவர்களைத்தான் விரும்புவார்கள். இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக அதிமுக நீங்கள் கூட ஜெகன் கேட்டார் மூணாவது இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க வளர்ந்துட்டோம். அப்படி இல்லை, நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்தில் ரெண்டு பார்வை இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அங்கே என்ன நாங்கள் யார் நாங்கள் 2014 மோடியா லேடியான்னு சொன்னோம். இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை வாழ்வழிப்போம், தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடணும். தனிமை உரிமைப்போம் அந்த கோரிக்கையை மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கலை. அவங்க இந்தியா கூட்டணியில் வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு. மோடிஜி வரட்டும் அப்படின்றவங்கலாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க. இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து திமுக பாரதிய ஜனதா ஒன்றும் வளர்ந்தது மாதிரி இல்லை இல்லை. அது குட்டை குட்டை தான், அது குட்டை குட்டை தான், அளவு குட்டை குட்டை தான். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலையும் மோடிஜி வந்து இப்போ எத்தனை முறை வந்தார், என்னென்னா பேசினார், பேசிட்டு கடைசியில் போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதில் நரங்களை வச்சு விடுவாங்க. அது மாதிரி ஒரிசாவில் போய் என்ன சார் இங்கே இந்த ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார். அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா மோடிஜி வந்தார்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம். அவர் ஓட்டுக்காக கேட்டார், ஓட்டுக்காக மக்களை நடத்தினார். அதில் சில பேர் வந்து மோடிஜி வரட்டும் என்னன்னு என்ன நீங்கள் போர் அடிக்குதா தலைவர் கீழே தலையை போட்டார் என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க. இல்லை மோடிஜி தமிழ அங்கே போய் ஒரு தமிழனை தமிழனா அப்படின்னு சொல்லினார் பாண்டியன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு துணை. தமிழனுடைய பண்பாடே என்னன்னா இப்போ ஹட்கார்கி பக்கத்துலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்கார், பிஏவாக இருக்கு, அவர் ஒரு தமிழர் தானே. இன்றைக்கி எத்தனை சாலைகள் வந்திருக்கு, பாலங்கள் வந்திருக்கு, அவர் மதுரக்காரர் தான். ஆக மதுரக்காரங்க எங்கே போனாலும் சைன் பண்ணுவாங்க, அதை போய் அவர் அரசியலாக பண்ணிட்டார். ஆனால் எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்போ நான் அந்த இவர் சொல்கிறேன் மோடி இல்லை இவர் இல்லை, யார் தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எங்கே அதைத்தான் நான் சொல்லிட்டு அதுக்கான எங்கே அதுக்கான பதில் சொல்லிட்டேன். விக்கிரவாண்டி தேர்தல் அவங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அதெல்லாம் மறைமுகமாலாம் இல்லை எங்கள் இதில் எங்களை அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாட்டாளி மக்களை வச்சு எங்கள்கிட்ட கேட்க கிடையாது, எங்கள் ஓட்டு போக மாட்டாங்க. அதை பற்றி இல்லை, அது விரும்புகிறவங்க ஓட்டு போடுவாங்க, அதுக்கே நாங்கள் போகலை. எங்களை பொறுத்தளவுக்கு ஜனநாயக படுகொலை நடக்கும், அங்கே வந்து உண்மையான தேர்தல் ஜனநாயகம் இருக்காது. அது திமுக உடைய இது வந்து சீமானுங்கன்னா அவருக்கு வேறு அது அவருடைய இது வேறு எங்களுடைய இது வேறு இல்லை. அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு நியாயமான தேர்தல் நடக்காதுன்ற முறையில் தானே வழிய எங்கள் பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்கார். வேறு எந்த விதமான மதும் கிடையாது, பயமோ அதுவும் இல்லை. அவங்க உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் இல்லை இல்லை அது உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தலும் பரவலாக நடக்கிறது. இது இடைத்தேர்தல் ஒரு தொகுதி, அது பரவலாக உள்ளாட்சி தேர்தல். நீங்கள் எல்லா தொகுதியிலும் அவங்க அட்ராசிட்டி பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, அதுவும் செய்ய முடியாது. எல்லா ஊர்லேயும் டூர் கூட்டிகிட்டு போனால் எங்கே கூட்டிகிட்டு போகிறது, எல்லாம் இங்கே மாநிலம் விட்டு மாநிலமாக கூட்டிகிட்டு போய் எத்தனை பஸ் வேணும், ட்ரெயினை வச்சுக்கிட்டு தான். டைரக்டா 2026 சிஎம் தான் அப்படிங்கிறாரு.
அது சரி அது சரி. அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிற்கிறா, அவர் பேசுறது வேற. அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி, நான் ஏற்கனவே அபிமானியெல்லாம் சொல்லலை, நான் அப்படி இல்லை. ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்போ வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்ணுறீங்கன்னா உதவி பண்ணுறேன், நான் உதவி பண்ணுவார். இப்போ இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு ஒரு தாராள மனசுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லை சொல்கிறேன் ஒரு பேருக்கு, இல்லை அப்படி சொல்லுவேன். இது என்னுடைய குணபம், என்னுடைய குணத்தை சொல்கிறேன். என்னுடைய குணத்தில் சொன்னேன் நான், தனிப்பட்ட முறையில் என்னுடைய நான் அப்போ அதிலே சொல்லிடுவேன். தனிப்பட்ட முறையில் இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை, அதை அதுக்காக பாராட்டினேன். அது கூட நீங்கள் போட்டுவிட்டீங்க, எனக்கு அதை பற்றியே இல்லை. என்னுடைய தனி அதை பற்றி கூட சில ஸ்தலத்தில் நான் போட்டேன், அதை பற்றி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் யாரும் சொல்ல, எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டார் இந்த மாதிரி, சரி சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டார். பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. ஊராறு டிவிலெலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேனே அப்படின்னு, சரி சரி அப்படின்ட்டார். வேற ஒன்றுமே சொல்லல அவர், எடுங்கலாம் சொல்லல. அவர் என்ன இருக்க வேண்டியதானே இல்லை, அதே அவர் நீ மறட்டும் தலைவரே, களத்துக்கு வந்து அவருடைய அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அண்ணா திமுகவ யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சுக்காது எப்பவுமே, இது வரைக்கும் வச்சதில்லை. அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய, நான் இங்கே பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு எவ்வளோ அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில் அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில் இருக்கார். சரி நன்றி தலைவா, எல்லோரும் ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம். அமைச்சு பெரிய ஏற்பனுகளை என்னது, பெரிய ஏற்பன் கொடுத்த துறையே ஒழுங்காக பார்க்கல. பேப்பரில் வர்றது ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏங்க கூட்டுறவு வங்கியில் 5 வருஷத்துக்கு லோன் கொடுக்கும்னா எப்படி கொடுப்பாரு? அது பொதுமக்களுடைய டெபாசிட்டை வாங்கி தான் கூட்டுறவு வங்கியில் இயங்குது. கல்வி உதவித்தொகை பண்ணணும்னா 5 வருஷம் வரைக்கும் நீ அவங்க உதவித்தொகை வட்டி வராது, வட்டிக்கு வட்டி போட்டு தான் தர முடியும். அது என்ன அடிப்படையில் சொல்லியிருக்காருன்றது எங்களுக்கு இன்னும் விவரமாக அது சொல்லலை. இது மாதிரி தான் வா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போவார். பெரியப்பன் சொல்கிறதெல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்கிறீங்க. அவர் சிவகங்கை மாவட்டத்திலே சரியாக பண்ண சொல்லுங்கள், அவர் எது பண்ண சொல்லுங்கள். என்னங்க அது, எங்கள் பொதுச் செயலாட்ட கேளுங்க தம்பி, என்ன வெற்றி, நீங்களும் மாறிட்டீங்களே தம்பி, நீயே வெற்றி. அவர் எங்கள் அதுக்கு கணிந்து வரட்டும், வந்தால் நல்லது தானே, யார் வந்தாலும் சரி. திமுக கம்யூனிஸ்ட் திமுக எதிர்க்கிறவங்க எங்களை பொறுத்தளவுக்கு சொல்லிட்டோம், இன்றைக்கி அண்ணா திமுக பொறுத்தவரைக்கும் நிரந்தரமான எதிரி திமுக தான், வேறு யாரும் கிடையாது. இப்போ இப்போ சேர்த்துருக்கோம், நீ அப்பப்போ சரி வர்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்துருக்கேன். சரி நன்றி. உங்களை பார்த்தது நல்ல செய்தி தான், இங்கே மக்களுக்காக செஞ்சது நல்ல செய்தி தானே.